போயிட்டு வந்து பாத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் இப்படி வந்துருங்க, இப்படி வந்துரு, இப்படி வந்து செய்திகளை சந்திப்பு வணக்கம். நாங்க மாதம் மாதம் நடத்துற செயற்குழு கூட்டம் தான் இதுக்கு ஏன் இவ்வளவு பரபரப்புன்னு தெரியல. நாங்கள் இந்த திரைப்படத்துறையை வந்து எவ்வளோ இன்னும் ஒரு வேறு ஒரு தளத்திற்கு உயர்ந்த தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். ஸோ சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கோம், அது தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் வந்து அது பகிர்ந்துக்குவோம். இல்லை இல்லை, அது அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் அது நாங்கள் எடுத்த முடிவில்லை, எனக்கு நாங்கள் எடுத்த சில முடிவுகளை வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட தான் சொல்ல முடியும். பத்திரிகை மூலமாக அவங்களுக்கு போய் சேர்றதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு விஷயங்க, இப்போ அவங்க எங்களுடைய கோரிக்கை ரெண்டு ரெண்டு தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலிமா தொழிற்சங்கமேங்கிறத பேச்சுவார்த்தை தான், அந்த பேச்சுவார்த்தை மூலிமா எதாக இருந்தாலும் பேசிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று, ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நேற்று அவங்க வந்து எங்களுக்கு ப்ரொடியூசர் சங்கத்துலேருந்து முரளி தலைவர் வந்து கடிதம் அனுப்பிச்சிட்டாரு எங்களுக்கு, நம்ம பேச்சுவார்த்தையின் மூலியமாக எதாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு எங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. எங்களுக்குள்ளே நட்புணர்வோடு இருக்கோம் நாங்கள், எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை. நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தேய்க்கிறது இது ஒன்று சகஜ ரொட்டீனான உள்ளது தான். அவங்க வந்து புகார்கள் சில நடிகர்கள் மேலே எங்கள் எங்கள்கிட்ட கொடுக்குறதும், நாங்கள் புகாரை வாங்கி திருப்பி அவங்களுக்கு பதில் அனுப்புறதும் அதே மாதிரி ரொட்டீனான தான் எடுக்கிறது தான். ஆமாம், படப்பிடிப்பு நிறுத்தம் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய உடன்பாடு. அது அவங்க கிட்ட தாங்க பேச முடியும், பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கம்னா அதுதான் பேச்சுவார்த்தை எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று முரளி தலைவர் வந்து எங்கள் கடிதம் மெயில் அனுப்பிச்சிட்டாரு, நீங்கள் வந்து ஒரு டேட் சொல்லுங்கன்னு, நாங்கள் இந்த வாரத்தில் ஒரு டேட்டை சொல்ல போகிறோம், பேச்சுவார்த்தை மூலம் எல்லாமே சுமமாக முடிஞ்சிடும், அவ்வளோதான். இல்லை சார், அவங்க வந்து இந்த முடிவுகளில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். நடிகர் சங்கம் இறங்கி வந்து இதுக்கு சரின்னு பார்த்தா ஓகே, அதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய முடிவுகளில் உறுதியாக இருக்கோம். அவங்க உறுதியாக தம்பி, அதான் பேச போறோம். இது உங்க கருத்து இல்லங்க, நான் திருப்பி சொல்றேன். எங்களுக்கு அது மாதிரி சொல்லலையா? இல்ல, எங்களுக்கு வந்து நான் திருப்பி சொல்றேன், நாங்கள் எங்களுடைய கோரிக்கை தொழிற்சங்கம் மூலியமாக, தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை, பேச்சுவார்த்தை மூலியமாக நாங்க ஏதாவது நடத்தணும்னு சொன்னோம். அவங்க இப்ப வந்து நேற்று மெயில் அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு, நீங்கள் தொழிற்சங்கம் மூலியமாக நம்ம பேச்சுவார்த்தை மூலியமாக நடிகர் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு. நாங்கள் பேச்சுவார்த்தை மூலியம் நல்லபடியாக தீர்த்து கொடுக்கணும், அவ்வளோதான். அவருடைய சொந்த கருத்து. இந்த வாரம் இல்லை வாரம் தேங்க்யூ.